அரண்மனைக்கு அருகில் ஒரு பிச்சைக்காரன் வசித்து வந்தான். ஒரு நாள் அந்த அரண்மனை கதவில் ஒரு அறிவிப்பு ஒட்டப்பட்டிருப்பதை பார்த்தான். அதில் மன்னர் ஒரு பெரிய விருந்தை யாவருக்கும் ஏற்பாடு செய்திருப்பதாகவும், கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அவர் அளிக்கும் ராஜ உடையை அணிந்து வர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பிச்சைக்காரன் தான் அணிந்திருந்த பழைய கந்தலுடைகளை ஒரு முறை ஏறி இறங்க கவனித்தான். அவனுக்கும் மன்னர் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் வந்தது. எப்படியோ மன்னரை சந்திக்கும் அனுமதி பெற்று அரசரை சந்தித்து விட்டான். எதற்கு என்னை பார்க்க விரும்பினாய் என்று மன்னர் கேட்டார். நான் நீங்கள் அளிக்கப் போகும் விருந்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். என் உடைகளோ அழுக்கான கந்தைகள். எனவே நீங்கள் மனமிருங்கி உங்களது பழைய உடைகளில் ஒன்றை கொடுத்துதவ வேண்டும் என்றான். மன்னர் புதிய ராஜ உடை ஒன்றை வழங்கினார். யாசகன் அதை அணிந்து கொண்டு வந்தான். தன் தோற்றத்தில் கம்பீரம் மிளிர்வதைக் கண்டு வியந்தான். அப்போது மன்னர், இனி நீ யாசகனும் இல்லை, தரித்திரனும் இல்லை. எப்போது நான் அளித்த உடையை நீ அணிந்து கொண்டாயோ அப்போதே எனது விருந்தில் கலந்து கொள்ளும் தகுதியை பெற்றுவிட்டாய். இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது. உன் ஆயுள் முழுதும் இந்த உடை அப்படியே இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ தேவை இருக்காது. இவ்வுடையுடன் நீ எங்கு சென்றாலும் அரச குடும்பத்தில் ஒருவனாக மதிக்கப்படுவாய். நீ பெருமை மிகு மாமன்னரின் விருந்தினன் என்பதால் நீ கேட்பவைகள் உனக்கு கிடைக்கும் என்றார். அவன் கண்ணீர் மல்க நன்றி கூறினான். மன்னரோ சென்று விட்டார். அவன் மகிழ்வுடன் அவ்விடத்தை விட்டு புறப்பட திரும்பிய போது ஒரு மூலையில் அவனுடைய பழைய கந்தல் உடைகளில் இருப்பதை கண்டான். அவன் மனம் சற்றே சலனப்பட்டது. இதை நான் இனி அணிய போவதில்லை. இந்த ராஜோடையில் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களோ? எதற்கும் இருக்கட்டுமே என்று அந்த பழைய ஆடைகளை ஒரு மூட்டையை கட்டி ஒரு கோலில் தொங்கவிட்டு தன் தோளில் சுமந்து கொண்டு வெளியேறினான். வீடு வாசல் இல்லாததால் அவனால் தன் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை. எங்கு சென்றாலும் அதை சுமந்து கொண்டே திரிந்தான். விருந்தில் கலந்து கொண்டாலும் அவனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. அவனது மூட்டை மீதே அவன் கவனம் இருந்தது. விருந்தினர் இதை விசித்திரமாக பார்த்து சிரித்தனர். எனவே அவன் வெளியேற்றப்பட்டான். நாளாக நாளாக அவனது அரச உடையை விட கந்தலுடைய கவனிக்க ஆரம்பித்தனர். சிலர் அவனை கந்தல் பொறிக்கிறவன் என்றும் அழைத்தனர். பல ஆசீர்வாதங்களுக்குரியவனாக இருந்தும் அவன் தரித்திரனாக அடிமை வாழ்வு வாழ்ந்தான். அவன் இறக்கும் தருவாயில் மன்னர் அவனை காண அவ்விடத்திற்கு வந்தான். அப்போதும் அவன் தன் தலைமாட்டில் அந்த பழைய கந்தல் மூட்டையை வைத்து கொண்டிருந்தான். மன்னர் மிகவும் வருந்தினார். இந்த கந்தல் மூட்டைதான் அவன் மொத்த மகிழ்ச்சியையும் பறித்து கொண்டது என்று அவன் உணரவே இல்லை. அந்த யாசகனிடம் மட்டுமல்ல, நம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கிறது. பகை, கோபம், வெறுப்பு, மதவெறி, இனவெறி, ஜாதி வெறி என்று பழசாய் போன ஏகப்பட்ட கந்தலாடைகளோடு அரண்மனை வாழ்வு கிடைத்தாலும் பிச்சைக்காரர்களாய் அலைபவர் அநேகர். மதங்களை மாற்றிக்கொள்கிறோம், மனங்களை மாற்றிக்கொள்கிறோமா? கொலை செய்வதே பாவம், அதென்ன கௌரவ கொலை? நமது பூமியின் பச்சை நுரையீரல் அமேசான் பற்றி எரிகின்றது, அணைக்க ஆளில்லை. கொரோனா கொள்கிறது, எவரிடமும் கொடுக்க மருந்தில்லை. பிளாஸ்டிக் அழிக்கிறது, தடுக்க மனமில்லை. பிரிவினை என்கிற விஷம் எழுதிய கருப்பு சட்டங்களை கழுத்தில் தொங்கவிடுவது நியாயமா? வெந்து தணிந்த பூமிக்கு இன்னும் அணு ஆயுதங்கள் எதற்கு? எல்லாவற்றிற்கும் பின்னால் வர்த்தகம் என்னும் தந்திரம் தலைவிரித்து ஆடுகிறது. நமது அத்தனை கந்தல்களையும் ஏதாவது ஒரு தேசிய விழாவில் எரித்து விடலாமே. பேதுரு என்கிற இறையாலோசகர் இவ்வாறு கூறுகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதால் ஒரு மறுரூபமாகுங்கள். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாய் இருங்கள். இந்த மாற்றம் நமக்குள் வந்தால் எத்தனை சிறுமைகள் நம்மை விட்டு விலகி போகும்? இந்த சவாலை சந்திக்க எத்தனை பேர் முன்வருவாங்க? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் மகிமையான மாபெரும் விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் பங்கு கொள்ள மொத்த மானோட குடும்பத்தையும் அழைக்கின்றார். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை உள்ளது. உன்னை போல் பிறரையும் நேசி என்கிற நேர்த்தியான ராஜ உடைகளை அவர் எல்லோருக்கும் வழங்க விரும்புகிறார். இதை அணிந்தவர்கள் மட்டுமே அந்த மாபெரும் விருந்தில் பங்கு பெற முடியும். அதை மனித நேயம், அன்பு என்கிற அறிகளில் குவித்து வைத்திருக்கிறார்கள். யாவருக்கும் இலவசமாக அது வழங்கப்படுகிறது. உங்க வாட்ரோப்ல அந்த உடையை இருக்கா? நீங்க தேசிய தலைவரா, குடும்ப தலைவரா, சமய தலைவரா, சாமானியனா, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க அந்த விருந்தில் கலந்து கொள்ள தகுதியானவரா? அப்ப வாங்க, கிளம்பலாம். விருந்து ரெடி, நாம ரெடியா இருக்கோமா? ஆல்பா ஒமேகாவிற்காக பிரஸ்லி.